வணக்கங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நோனிப்பழ ஜூஸ் தாங்க புளியை கரைச்சி வச்ச மாதிரி இருக்கா அது வந்து நோனிப்பழ ஜூஸ் தான் பழ ஜூஸுங்க அதனுடைய மருத்துவ குறிப்பெல்லாம் இப்போ பார்க்கலாம் இந்த நோனிப்பழ ஜூஸ் வந்து எந்த நோய்க்காக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய நிவாரணியாக தருதுங்க நீங்கள் சாப்பிட்ற மருந்தோடு சேர்த்து இதையும் நல்லா வாயில் உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது எல்லா சத்து குறைபாடுகளும் செய்யப்ப சரி செய்யப்படுதுங்க நோயற்ற நிலையில் இருக்கிறவங்க காலை மாலை அப்படின்ட்டு அஞ்சு மில்லி இந்த நோனிப்பழ ஜூஸ் எடுத்துக்கலாங்க இதே நோய் இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் மூணு தீக்கரண்டி எடுத்து எடுத்துக்கொண்டாங்கன்னா சிறப்பான பலன் கிடைச்சி சீக்கிரமாக குணமடைவாங்க என்னென்ன நோயின்னு பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் இதய நோயி ஒவ்வாமை கோளாறு நரம்பு மற்றும் வாத வலிகள் தோல் நோய்கள் கோளாறு இது மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் இதை எடுத்துக்கலாங்க சிறுநீர்ப்பை தொற்று எலும்பு முறிவு மூக்கடைப்பு பல்வலி இருமல் புற்றுநோய் ஆழமான காய்கள் உள்ளிட்ட நோய்கள் உள்ளவங்க தினமும் ஆறு முதல் எட்டு தேக்கரண்டி பழச்சாட்டினை எடுத்துக்கணுங்க மூன்று வேலைகளாக பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குணமடையலாம் விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில் கூடைங்க தீவிரமான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பதினஞ்சு மில்லி நோனி பழச்சாரும் உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா மன அமைதி உண்டாகி வலிகள் குறையுங்க அழிவு நிலையில் உள்ள செல்கள்லாம் விரைவில் புத்துயிர் பெறும் சாறு வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குங்க அப்புறம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் இதை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வரும் நோய்கள் குணமாகுங்க உடல் வந்து பழமே பலகீனமானவர்கள் நோனிப்பழச்சார்த்த வந்து நீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் இப்படி பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கொழுப்பு சத்து குறையும் பழ சாத்துடன் விட்டமின் டி சேர்ந்த கலவை நீரிழிவு எலும்பு தேய்மானம் நரம்பு வலிகள் இது மாதிரி எண்ணற்ற நோய்களுக்கு குணமாகுங்க இது பொதுவாக சொல்லணுன்னா ஒரு ஸ்டெப்லைசர் மாதிரி தான் அதாவது நோய் உற்றவங்களுக்கு நோயை சரி பண்ணுது நோய் இல்லாதவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டுதுங்க அதாவது இருக்கிறதை எடுத்து இல்லாத பகுதிக்கு கொடுக்குற மாதிரி இது போன்ற எண்ணற்ற பண பலன்களுடைய நோனி சாற்று அதாவது நுணா பழத்தை நம்ம கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க எடுத்து சாப்பிடுங்க இதனுடைய பலன்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கு தான் இது அப்படின்றதில்லை நோய் உற்றவர்களும் சாப்பிட்லாம் நோய் இல்லாதவர்களும் சாப்பிட்லாம் நோய் உற்றவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நோய் விரைவில் குணமாகும் நோய் இல்லாதவங்க சாப்பிட்டிங்க அப்படின்னா சத்து குறைபாட்டை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சரி இப்போது என் எப்படி எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டோம் எச்சரிக்கை பதிவுன்னே இதை சொல்லலாம் யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எட்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க வேணாங்க நோய் பழச்சாளர் கொடுக்க வேண்டாம் அதனால் சில நோய் நிலைகளில் ஒன்று முதல் மூன்று வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கால் தேக்கரண்டி இல்லை அஞ்சு எம்எல் அப்படிங்கிற மாதிரி குறைச்ச அளவு உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை கொடுக்கலாம் சில குழந்தைகளுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுத்துட்ருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த நோனி பழச்சாறோடய கொடுக்கும்போது மலம் மிகவும் இலகி நல்ல மலம் வெளியேறுங்க சாதாரண நிலையில் இருக்க பெரியவங்களும் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கும்போது மலம் இலகி விரிவி வெளியேறுவதுடன் குடல் தூய்மையாகதை நீங்கள் உணரலாங்க தொடர்ந்து மலம் இலகி வெளியேறினால் உட்கொள்ளும் அளவை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய முக்கிய குறிப்பாக இருக்குது இது போன்ற ஆரோக்கியமான நிறைய ஆரோக்கிய குறிப்புகள் சமையல் குறிப்புகள் சின்ன சின்ன வியாதிகளுக்கு எப்படி இப்படி ப இது பண்ணிங்கன்னா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய குறிப்புகள் நம்ம சேனலில் இருக்குது இது போல் ஆரோக்கிய குறிப்பு தேவைப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமலேயே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்